நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டிஎன்பிஎஸ்சி பாசிபிள் கொஸ்டின்ஸ். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஜடாஸ் சோபியாஸ் கட்டர். 1882 முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? ஹண்டர் குழு. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரிபாய் பூலே. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச் சிறுமி யார்? மலாலா. அவர் பெற்ற பரிசு எது? நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 2014. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். முடியாது பெண்ணாலே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? பாரதியார். மராட்டிய மாநிலத்தில் முதன் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யார்? ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1930 அடையாற்றில் அவையில்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். நூலும் நூலாசிரியரும் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகளின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை படைத்தவர் யார்? நீலாம்பிகை அம்மையார். திருக்குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏகதேச உருவக அணி. தமிழகத்தின் தொன்மையான நகரம் எது? மதுரை. வெளிநாட்டிலிருந்து கடல் வழி வந்த விலங்கு எது? குதிரை. உள்நாட்டிலிருந்து தரை வழி வந்தவை எவை? கறி, மிளகு. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எவை? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? பிசிராந்தையார். குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலில் பிணைந்துள்ளது என்பதை உணர்த்தும் பாரதிதாசனின் நூல் எது? குடும்ப விளக்கு. பாரதிதாசனின் குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 5 பகுதிகள். பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் யார்? பாரதிதாசன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? பாரதியார். 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தனது கவிதைகளை அனுப்பி வைத்தவர் யார்? விக்டர் கியூகோ. 16 வயதிலேயே தன் தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த அறிவியலாளர் யார்? கலிலியோ. திருப்பஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யார்? காரியாசன். காரியாசனின் இயற்பெயர் என்ன? காரி. தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் என்ன? ஆசான். சிறு பஞ்சமூலத்தின் பொருள் என்ன? 5 சிறிய வேர்கள், கண்டங்கத்திரி, சிறுவழு துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம்.
உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமரா நூலகம், சென்னை எழும்பூர். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? கொல்கத்தா தேசிய நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார்? கதே. யாருடைய பிறந்த நாள் அன்று தேசிய நூலக நாள் கொண்டாடப்படுகிறது? சீர்காழி இரா அரங்கநாதன், ஆகஸ்ட் 9. பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்ற பகுதி எது? வீட்டிற்கோர் புத்தக சாலை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் எழுதியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி எது? கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளி, பெத்த நாயக்கன்பேட்டை, 1935 சென்னை. பேரறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. பேரறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? குடியரசு, விடுதலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் TNPSC பாசிபிள் க்வெஸ்சன்ஸ்.